ஜாலில் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான இளைஞன் தொடர்பில் வெளியான தகவல். ஜால் பருத்தித்துறை மந்திகை பகுதியில் நேற்று அதிகாலை 1 மணியளவில் இராணுவத்தின் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான இளைஞன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தில் புலோலியை சேர்ந்த பசுபதி அனுசன் வயது 22 என்ற இளைஞனை கைமெட்டும் காலில் துப்பாக்கி ரவை பாய்ந்த நிலையில் படுகாயமடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் மந்திகை வைத்தியசாலைக்கு முன்பாக காவல் கடமையில் ஈடுபட்டிருந்த படை சிப்பாய் ஒருவர் இனம் தெரியாதோரால் தாக்கப்பட்ட நிலையில் அவரது கையில் கல்லடிபட்டு படுகாயமடைந்துள்ளார். இதனையடுத்து தாக்குதல் நடத்தியோரை தேடி இராணுவத்தினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதன்போது இளைஞன் ஒருவர் மோட்டார் சைக்கிளை பயணித்து சென்ற நிலையில் இராணுவத்தினர் மறித்தனர். எனினும் அதனை மீறி அவர் சென்றபோது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக ஆரம்ப விசாரணைகளில் இராணுவத்தினர் தெரிவிக்கின்றனர் என அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் சூட்டுக்கு இலக்காகிய இளைஞன் அவசர உதவி ஆம்புலன்ஸ் சேவையில் மந்திகை வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் குருதிப்போக்கு உள்ள போதும் இளைஞன் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதேவேளை கையில் படுகாயமடைந்த படை சிப்பாய் மந்திகை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு பலாலி இராணுவ வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். ஜாலில் குணமடைந்தவர்களுக்கு மீண்டும் கொரோனா அறிகுறிகள், வைத்திய சத்தியமூர்த்தி வெளியிட்ட தகவல். கொரோனா சிகிச்சை பெற்று குணமடைந்த நிலையில் ஜாழ்ப்பாணம் திரும்பிய 5 பேருக்கு மீண்டும் கொரோனா அறிகுறிகள் உள்ளதாக ஜாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் த. சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்ற பின்னர் வீடு திரும்பிய அரியாலையை சேர்ந்த 5 பேருக்கே இவ்வாறு கொரோனா அறிகுறிகள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அடையாளம் காணப்பட்ட அனைவரும் கடந்த மாதம் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று 2 கிழமைக்கு முன்னர் வீடு திரும்பிய நிலையில் நேற்றைய பரிசோதனையில் இவர்களில் 5 பேருக்கு வைரஸ் தொற்றின் தாக்கம் இன்னமும் சிறிதளவில் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வாறு இனம் காணப்பட்டவர்கள் தொடர்ந்தும் 2 கிழமை அவர்களது வீடுகளிலேயே தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இவ்வாறு அறிகுறிகள் தென்பட்டவர்களுக்கு 2 கிழமையின் பின்னர் மீண்டும் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என நோய் தொற்று தடுப்பு நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நேற்று முன்தினம் 27 பேருக்கான பரிசோதனைகள் ஜாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஊரடங்கு சட்டம் மற்றும் கட்டுப்பாடுகள் அமுலில் இருந்தபோது லட்சக்கணக்கில் சுருட்டிய அரசு அதிகாரி ஒருவர். ஊரடங்கு சட்டம் மற்றும் கட்டுப்பாடுகள் இறுக்கமாக்கப்பட்டிருந்த போது ஜாழ் மாவட்டத்துக்கு கட்டிடப் பொருட்கள் கொண்டு வருவதற்கான அனுமதியை வழங்க மூத்த உத்தியோகஸ்தர் ஒருவர் லஞ்சம் பெற்றதாக தேர்தல் ஆணைக்குழுவில் முறையிடப்பட்டிருக்கின்றது. ஊரடங்கு வேளையில் பிற மாவட்டங்களுக்கு சென்று வருவதற்கான அனுமதி மாவட்ட செயலகங்களினாலேயே வழங்கப்பட்ட நிலையில் குறித்த அனுமதியை பெற்று வெளியாருக்கு மோசடியாக வழங்கப்பட்டதாகவே குறித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தெரிவிக்கப்பட்ட முறைப்பாடு நேரில் சமர்ப்பிக்கப்படாததோடு அனுப்பியவரின் தொலைபேசி இலக்கமும் குறிப்பிடப்படவில்லை. இதே நேரம் கொழும்பு வெள்ளவத்தையின் 59ஆம் ஒழுங்கையினை முகவரியாக குறிப்பிடப்பட்டுள்ளதனால் குறித்த முறைப்பாடு தொடர்பில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. மாவட்ட செயலகம் தொடர்பில் எடுக்கப்படும் நடவடிக்கையில் கரிசனி கொண்ட ஓர் உத்தியோகத்தர் தொடர்பிலேயே இவ்வாறு முறையிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொரோனா அலை இன்னும் இலங்கையில் இருந்து அகற்றப்படவில்லை. நாட்டில் மதுபான விற்பனையகங்களை மீண்டும் திறந்தமை தொடர்பில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சம்மேளனம் தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. மதுபான விற்பனையகங்களில் வாடிக்கையாளர்கள் நடந்து கொள்ளும் விதம் மன்னிக்க முடியாதது என்றும் அந்த சம்மேளனம் குறிப்பிட்டுள்ளது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சம்மேளத்தின் செயலாளர் நவீன் டி சொய்சா இது தொடர்பில் கூறுகையில் மதுபான விற்பனையகங்களுக்கு செல்வோர் சுகாதார ஒழுங்கு விதிகளை ஏற்றுக்கொண்டாலும் கொரோனா நாட்டில் இருந்து அகற்றப்பட்டு விட்டதை போன்றே நடந்து கொள்கின்றனர். கொரோனா வைரஸ் அலை இன்னும் உலகில் இருந்து இலங்கையில் அகற்றப்படவில்லை. எனவே வெளியில் செல்கின்ற போது 1 மீட்டர் இடைவெளி மற்றும் சுகாதார ஒழுங்கு விதிகளை கடைபிடிப்பது அவசியமானது என்று சொய்சா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மதுபான விற்பனையகங்களில் சுகாதார ஒழுங்கு விதிகளை சீர்படுத்த வேண்டியது மதுபான விற்பனையகங்களின் உரிமையாளர்களது பொறுப்பாகும். இதனை அவர்கள் செய்ய முடியாது போனால் அவ்வாறான விற்பனையகங்களை மூடிவிடுமாறு உத்தரவிட வேண்டும் என்றும் சொய்சா கோரியுள்ளார். பாடசாலை மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் அதிகாரம் அதிபருக்கு. தேசிய பாடசாலைகளின் இடைநிலை தர மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் அதிகாரம் அந்தந்த பாடசாலைகளின் அதிபர்களுக்கு வழங்குவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது.
எதிர்வரும் வருடம் முதல் இந்த வேலை திட்டத்தை செயற்படுத்துவதற்கு தங்கள் அமைச்சு நடவடிக்கை மேற்கொள்வதற்கு தங்கள் அமைச்சு அவதானம் செலுத்தியுள்ளதென கல்வி அமைச்சின் செயலாளர் சீத்ரானந்த தெரிவித்துள்ளார். தேசிய பாடசாலைகளில் 1, 5 மற்றும் 6 தர மாணவர்களை தவிர்த்து ஏனைய வகுப்புகளில் மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் அதிகாரம் தற்போது கல்வி அமைச்சின் செயலாளரிடமே உள்ளது. பல்வேறு முறையின் கீழ் மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் அதிகாரத்தை அதிபரிடம் வழங்குவதற்கும் அது தொடர்பிலான வேலை திட்டங்களை எதிர்வரும் காலங்களில் தேசிய பாடசாலைகளின் அதிபர்களிடம் சுற்றறிக்கைகள் மூலம் அறிவிப்பதற்கு அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சுக்கு பொதுமக்கள் நாட்களில் அதிகமாக இடைநிலை தரத்தில் மாணவர்களை சேர்ப்பதற்காகவே பெற்றோர் வருகின்றனர். சில நாட்களில் 2000 பேர் வரையில் தங்கள் அமைச்சுக்கு வருவதாகவும் பாரிய அளவினாளவர்கள் தங்கள் அவசியத்தை நிறைவேற்றிக் கொள்ளாமல் திரும்பி செல்ல நேரிடுவதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு அதற்கான அதிகாரத்தை தேசிய பாடசாலைகளின் அதிபர்களிடம் ஒப்படைப்பதற்கு அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். 225 கோடி பெறுமதியான ஹெரோயினுடன் நால்வர் கைது. பெலிசரை பகுதியில் 25 கிலோ ஹெரோயினுடன் 4 சந்தேக நபர்கள் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஹீரோயினின் பெறுமதி 225 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. அரிசி மூட்டைகளுக்குள் மறைத்து குறித்த போதைப்பொருள் கடத்தப்படவிருந்த நிலையில் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போதே இக்கைது இடம்பெற்றுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கு 43 லட்சம் முகக்கவசங்கள் தேவை. பாடசாலை மாணவ மாணவியருக்கு 43 லட்சம் முகக்கவசங்கள் தேவைப்படுவதாக கல்வி அமைச்சர் டாலஸ் அலபெரும தெரிவித்துள்ளார். பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு முன் மந்த போசனையில் உள்ள மாணவ மாணவியருக்கு 24 லட்சம் முகக்கவசங்கள் வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 12 லட்சம் மாணவ மாணவியர் மந்த போசையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கோவிட்-19 வைரஸ் தொற்றிலிருந்து பாடசாலை மாணவ மாணவியரை பாதுகாக்கும் நடவடிக்கைகளுக்காக 150 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எதிரணி உறுப்பினர்களை வேட்டையாடுகின்றது அரசாங்கம். அரசாங்கம் எதிரணி அரசியல்வாதிகளை பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொது செயலாளரான முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் மொத்தும பண்டார தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலில் தாங்கள் தோல்வியை சந்திக்கும் நிலை காணப்படுவதால் அரசாங்கம் எதிரணி அரசியல்வாதிகளை பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன கைது செய்யப்பட்டுள்ளமை இதனை புலப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசியல் செய்தியாளர் மாநாட்டில் இடம்பெற்றவைகளை அடிப்படையாக வைத்து முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறித்து பல கரிசனைகள் காணப்படுவதாகவும் ரஞ்சித் மத்தும பண்டார குறிப்பிட்டார். இந்த கைதின் போது முன்னாள் அமைச்சரின் பல அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இதற்கு எதிராக ஜனநாயக சக்திகளை அணிதிரளுமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆட்சியை கவிழ்ப்போம் ராஜித சேனாரத்னவின் மகன் சூளுரை. கடந்த 2015 ஜனவரி 8 மஹிந்த அரசாங்கத்தை மண்கவ வைத்தது போல அடுத்த சில மாதங்களில் கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்தையும் வீழ்த்துவோம் என்றும் அதற்கான நடவடிக்கை ஆரம்பமாகிவிட்டதாகவும் ராஜித சேனாரத்னாவின் மகனான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சதுர சேனாரத்ன சூளுரைத்துள்ளார். அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சி இரண்டுபட்டுவிட்டது. சஜித் தனியும் ரணில் தரப்பும் பிரிந்துவிட்டது என சந்தோஷம் அடைந்த ராஜபக்ச தரப்புக்கு ராஜித சேனாரத்னாவுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து குரல் கொடுத்து வருகின்றமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பு மனுவை ஆட்சேபித்து வழக்கு தாக்கல் செய்தவர் கூட ராஜிதவுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்னிலையாகியுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் ராஜிதவை வைத்து முன்னெடுக்கவிருந்த அரசியல் ஆட்டத்தில் கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் தோல்வி கண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ராஜித சிறை வைக்கப்பட்டாலும் பிரிந்த ஜனநாயக அணிகள் நீதிக்காக ஒன்றிணைந்துள்ளதாகவும் சதுர சேனாரத்ன சுட்டிக்காட்டினார். அத்துடன் சந்திரிகா மஹிந்த ஆகியோரும் ராஜிதவை சிறையில் அடைப்பதற்கு முயற்சித்த போது அது கைகூடவில்லை என தெரிவித்த அவர் சந்திரிகா மஹிந்தாவால் செய்ய முடியாமல் போனதை கோட்டாவுக்கு செய்வதற்கு இடமளிக்க மாட்டோம் என்றும் குறிப்பிட்டார். இந்நிலையில் ஜனநாயகத்துக்கான தமது போராட்டம் தொடரும் என்றும் அதற்கான அடித்தளம் ராஜிதவின் கைதுக்கு எதிரான நடவடிக்கையில் இருந்து ஆரம்பமாகிவிட்டதாகவும் ராஜிதவின் மகன் கூறினார். மேலும் இந்த ஆட்சியை தோற்கடிக்கும் வரை அது தொடரும் என்றும் உண்மை கொலை செய்யலாம் ஆனால் தோற்கடிக்க முடியாது என கூறிய அவர் எந்த ஒரு சவாலையும் தாம் ஏற்போம் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஜனாதிபதி தான் விரும்பியவாறு அரசு நிறுவனங்களில் இராணுவ அதிகாரிகளை நியமிக்க முடியும். அரசு நிறுவனங்கள் மற்றும் அமைச்சுகளுக்கு இராணுவ அதிகாரிகளை நியமிப்பது புதிய விடயமல்ல என அமைச்சரவையின் இணை பேச்சாளரான அமைச்சர் பாந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் இப்படியான நியமனங்களை வழங்கியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தான் விரும்பியவாறு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளையும் சேவையில் இருக்கும் இராணுவ அதிகாரிகளையும் அரசு நிறுவனங்களுக்கு நியமிக்க முடியும். தேசிய மற்றும் தேசிய பொருளாதார நலன் கருதியே இந்த நியமனங்கள் செய்யப்படுகின்றன. மிக சிறந்த முறையில் பொது சேவையை நடத்துவதற்காக இந்த நியமனங்கள் வழங்கப்படுகின்றன. அமைச்சுக்களின் செயலாளர்களின் ஜனாதிபதியே நேரடியாக நியமிப்பதால் அவ்வாறு நியமிக்கப்படும் அதிகாரிகள் அரசு சேவைக்குள் உள்ளடங்க மாட்டார்கள். இதனால் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நேரத்தில் அரசு அதிகாரிகளை இடமாற்றுவது தொடர்பான சட்டம் அமைச்சுகளின் செயலாளர்களை நியமிக்கும் விடயத்தில் பொருந்தாது. இதனால் இந்த நியமனங்களால் தேர்தல் சட்டம் எந்த வகையிலும் மீறப்படவில்லை எனவும் பாந்துல குணவர்த்தனம் குறிப்பிட்டுள்ளார். அரச ஊழியர்களுக்கு ஜனாதிபதி கோட்டபாய கடும் எச்சரிக்கை. அரசாங்கம் சரியான கொள்கை தீர்மானத்தை எடுக்கும்போது அனைத்து அரச நிறுவனங்களும் அந்த கொள்கைகளுக்கு ஏற்ப செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சரியானதை செய்ய முடியாத அரச அதிகாரிகள் நாட்டிற்கு ஒரு சுமை என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் பெருந்தோட்டம் மற்றும் தொழில்துறை பிரிவுகளுக்கு பொறுப்பான பிரதானிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார். அரசு அதிகாரிகளின் பொறுப்பு பிரச்சனைகளை தீர்ப்பதனை தவித்து புறக்கணிப்பதல்ல என ஜனாதிபதி இதனை எச்சரித்துள்ளார். அரசாங்கத்தின் பாரிய பொருளாதார இலக்குகளை அடைய அரசாங்கத்தின் கொள்கைகள் நாட்டின் முன் வைக்கப்படுவதால் அவற்றை பின்தொடரும் போது பௌத்தறிவற்ற சட்டங்கள் தடையாக இருக்கக்கூடாது என ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார்.